தமிழகத்தில் 27க்கும் மேற்பட்ட இடங்களில் இணைய அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் பின்னணி விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், யாரெல்லாம் இந்த சோதனை சந்திக்கிறாங்க, தற்போது இந்த சோதனைக்கான காரணம் என்ன? இரண்டாயிரத்தி 2022 அக்டோபர் மாதம் நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு குண்டுவெடிப்பாக இருக்கக்கூடிய கோவை கார் குண்டுவெடிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் தொடர்ச்சியாக எண்ணெய் அதிகாரிகள் பலகட்ட சோதனைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் 15 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்திற்குள் இருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று கிட்டத்தட்ட 4 மாவட்டங்களில் அதிரடியாக எண்ணெய் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், குறிப்பாக சென்னை, கடலூர், திருச்சி, கோவை உள்ளிட்ட இடங்களில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது வெள்ளிவாக்கம் பகுதியில் ரியாஸ் என்பவர் வீட்டில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. அதே போல பல்லாவரம், திருவிக நகர், பெரம்பூர் உள்ளிட்ட 5 மேற்பட்ட சென்னையில் முக்கியமான பிரதான இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தேவப்பிரியா, விரிவான தகவலுக்கு நன்றி. விரும்புகிறேன்.